ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்ஏயூ ஆன்லைன் கவுன்சிலிங் ரிலேட்டடாக வேணும் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ருட்டினாவே வந்து டிஎன்ஏயூ பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். நேற்று ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி உங்களுடைய நேம் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லி இன்டிமேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, June 22 ஆயிடுச்சு. இன்னையிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட், அதாவது ஜென்ரல் கோட்டாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத மாதிரி அஃபீஷியலாக அவங்களுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம். நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த அப்டேட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆன்லைனில் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். இன்றைக்கு முதல்ல ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்குமா, இல்லை வந்து எந்த டேட்டில் வந்து எதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற பற்றி நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த அட்மிஷனுக்காகவே தனியாக நம்ம ஒரு குரூப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் சம்மந்தமாக யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸு, கவுன்சிலிங் லிங்க்ஸு, கவுன்சிலிங் சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய டேட்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்பில் வந்து ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம். ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, எந்த வெப்சைட்டில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அதே வெப்சைட் தான். இந்த வெப்சைட்க்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டிமேட்டுக்குள்ள வருவீங்க. யூ கேன் அப்ளை அப்படிங்கிற வெப்சைட்டில் தான். இந்த இடத்துல வந்து வியூ ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதாவது நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஹார்டிகல்ச்சரு, ஃபுட் சயின்ஸு, நியூட்ரிஷன்ஸு, பயோடெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லிங்க்ல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டிக்கு பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனி அப்டேட்ஸ் வரும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்டேட்டில் பார்க்கும்போது, இப்போ வரைக்கும் இன்னும் வெப்சைட்ல வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வரல. ஏன்னா கவுன்சிலிங் வந்து முதல்ல வந்து ஆரம்பிக்கணும், கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரல் ரேங்க்ல வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்ங்கிறது டிசபிலிட்டி பர்சனில் இருக்கக்கூடிய கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் எப்படி ரிலீஸ் ஆகுதோ அதே மாதிரி ஒன் பை ஒன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. June 22, 23, 24 இந்த மூணு நாளில் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது யாருக்கு நடக்குது அப்படின்னா, அகாடமிக் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய 12th ஸ்டூடெண்ட்டுக்கு மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரேங்க் ரேஞ்சு அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. முதல்ல அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண வேண்டிய விஷயம், கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் முதல்ல உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதில் கண்டிப்பாக உங்களோட பேர் வந்து இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நேம் வந்து 391 ஷாலினி அப்படிங்கிற நேம் தான் உங்களுடைய பேர் அப்படின்னா, இதில் இதே மாதிரி உங்களுடைய பேர் இந்த இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்த ரேங்க் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப், செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு ரேங்க்ல இருந்து 18000 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடியவங்க வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்து இருக்கணும், ரேங்க் லிஸ்ட்டு உங்கள் நேம் இருக்கணும், ரெண்டாவது வந்து அந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே வந்து உங்களுடைய ரேங்க் வந்து இருக்கணும். இப்போ 1வது ரேங்க்லேருந்து 18000 ரேங்க் வரைக்கும் பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேட் வந்து இதே மாதிரி ஒரு பிடிஎஃப் லிங்க் வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. பட் இப்போ வரைக்கும் நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த ஒரு அப்டேட்டும் வரல. மேபி 10 o'clock மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா யூனிவர்சிட்டியுடைய விசி மேடமே 2 days முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் பார்த்துருந்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, June 22 ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அது சப்போஸ் வந்து அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் நம்மளுக்கு நேத்தே வந்து முன்கூட்டியே வந்து நியூஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ப்ரெஸ் ரிப்போர்ட்லேயோ ப்ரெஸ் மீட்லேயோ ஏதாவது வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. அப்படின்னா 99% என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்க தான் செய்யும். நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் நட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு நான் தகவலை ஷேர் பண்ணுறேன். மெயில் ஐடி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிச்சுக்கோங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு மெயிலே வரல ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க, ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணுங்கள். இன்பாக்ஸில் வந்து உங்களுடைய தேவையில்லாத அன்வான்ட் மெயில்ஸ் எல்லாம் போயிட்டு முதல்ல டெலிட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அப்டேட்லாம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மெயில் வரும்போது நீங்கள் ப்ராசஸ் வந்து பண்ணிக்க முடியும்.
இது வந்து ரெண்டாவது ப்ராசஸ். தேர்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்றதுக்கு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கறது மஸ்ட் உங்களுக்கு வந்து வேணும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கறது நீங்க வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த இடத்துல எக்ஸிட்டிங் யூசர்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு இந்த இடத்துல சப்மிட் பண்ணும்போது உங்க டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து கவுன்சிலிங் நீங்க வந்து அட்டன் பண்ண போறீங்க. கவுன்சிலிங் அட்டன் பண்றதுலாம் வேற ஒன்றும் கிடையாது, உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 170, 175, 180க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க எந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்ண போறீங்க, என்ன கோர்சஸ் வந்து பண்ண போறீங்க அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க மறுபடியும். ஏன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது ஒரு காலேஜ் கொடுத்துருப்பீங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கொடுத்துருப்பீங்க, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கொடுத்துருப்பீங்க, கவர்மெண்ட் காலேஜ் வந்து கொடுத்துருப்பீங்க, கேம்பஸ் நீங்க வந்து கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து செட் பண்ணாதான் உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகும். நல்லா கவனிக்கணும், சீட் வந்து மேனுவலா விசி மேடமோ இல்ல வந்து அந்த காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டமே உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கும், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த சீட்டை நம்ம அலாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 180க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா அக்ரிகல்ச்சரே முதல்ல கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் கொடுப்பீங்க, அப்புறம் ஃபுட் சயின்ஸ் கொடுப்பீங்க, அப்புறம் நியூட்ரிஷன்ஸ் கொடுப்பீங்க, அப்புறம் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி விஷயம் தனித்தனியாக மாற்றி மாற்றி கொடுக்குறது. கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு அப்படின்னா முதல்ல உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து நல்லா கரெக்டாக 175க்கு மேலே இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 175, 180 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்கோர் மைனஸ் ஸ்கோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு உண்மையை வந்து இடத்துல வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம லைஃப்ல வந்து வாழ்ந்தான் கெட்டான்னு சொல்றதை தாண்டி அந்த ஃப்ரெண்டால கெட்டு போயிட்டேன் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, உங்களால பாத்துருக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரெண்டு அதை சொல்றாங்க அதனால அதை பண்ணேன், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க இதை சொன்னாங்க அதனால நான் இதை பண்ணேன். அவங்களுடைய நோக்கம்ங்கிறது வந்து வேற, நம்மளுடைய நோக்கங்கிறது வேற. உங்களுடைய மார்க்கு பிளஸ் டூ எக்ஸாம்ல நீங்க மட்டும்தான் எழுதி பாஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் வந்து கொண்டு வந்திருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டோ உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களா எழுதி கொண்டு வரல. அதை மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணாலே போதும், உங்க பேரண்டோடைய முடிவை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் கேம்பஸே முதல்ல நீங்கள் 1, 2, 3, 4 அப்படிங்கிற நீங்கள் வந்து சாய்ஸில் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுங்க. ப்ரொசீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். ஆன்லைனில் கவுன்சிலிங் ஓப்பன் ஆனவங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுங்கிறது வந்து 3000 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜென்ரல் பிசி எம்பிசி டிஎன்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு. நீங்கள் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 1500 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பேமெண்ட் தான். இந்த பேமெண்ட்லாம் நீங்கள் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட்லாம் வாங்க முடியாது, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு வந்துருக்கக்கூடிய அப்டேட்டு. இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும். கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது கூட நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாரெல்லாம் டிஎன்ஏயுக்கு அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க அந்த அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அந்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.